சாதியை சார்ந்திருக்கிற பழங்குடி மக்களை சார்ந்திருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு அங்கே வேறு என்பது கிடைக்க வாய்ப்பில்லை. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த இடஒதுக்கீட்டை தனியார் நிறுவனங்களுக்கும் விஸ்தரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தோம். அதை மோடி அரசு நிராகரித்து விட்டது. எனவே இடஒதுக்கீடு கொள்கை இந்தியாவிலே உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னார். அதை தனியார் துறைக்கும் விஸ்தரிப்பதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு வேலையிலே அந்த இடஒதுக்கீடு என்பதை பெற முடியும். நேற்றைக்கு தமிழகத்திலே முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருப்பதாக சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் இதுவரையிலே தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த கார்ப்பரேட் நிறுவனத்திலேயாவது இந்த இடஒதுக்கீடு கொள்கை என்பது அமலாக்கப்பட்டிருக்கிறதா புரிந்துகிறதா என்று பார்த்தால் எதுவும் கிடையாது. எனவே கல்வியிலே தனியார் நிறுவனங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு என்று பார்த்தால் தனியார் நிறுவனங்கள் தான் நாளுக்கு நாள் சுற்றிசல் போல வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கேயெல்லாம் இடஒதுக்கீடு என்பது அமலாகாது என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு கொள்கை என்பதை படிப்படியாக சமாதி கட்டுகிறார்கள் என்பதுதான் ஏற்படுகிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நாடாளுமன்ற கூட்டம் விரைவில் நடைபெற இருக்கிறது. கடைசி நாடாளுமன்ற கூட்டம். இந்த நாடாளுமன்ற கூட்டத்திலேயாவது உடனடியாக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியிலே இடஒதுக்கீட்டை தனியார் நிறுவனங்களுக்கு அமலாக்குவதற்கான அந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று நாங்கள் தெரிவித்துள்ளோம். அதாவது ஏற்கனவே 1965 ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்து திருமணம் காரணமாகத்தான் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டிலே வந்தது. அதை ஒட்டி நாடு முழுவதும் ஏராளமான இளைஞர்கள் படுகொலைகளுக்கு துப்பாக்கி சூட்டிலே மரணம் அடைந்தார்கள். பலர் தங்களையே மாய்த்து கொள்கிற அரசாங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய பிரச்சனையை தீர்வு காணணும். ஏன்னா ஏற்கனவே 3-4 மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் அறிவிக்கப்பட்டு நீதிமன்ற தலையிட்ட நீதிமன்றத்தில் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் இந்த போராட்டம் ஒத்திவைக்கணும். ஆனால் அரசாங்கம் நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய மற்றவங்ககிட்ட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற குறைஞ்சபட்சம் நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்ற காத காரணத்தினால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேற வழி இல்லாம நீதிமன்றமும் எங்களால் இன்பம் ஒன்று செய்ய முடியாது என்று கைவிருத்த பிறகு அவங்க போராட்டத்தை நடத்தினாங்க. எனவே இந்த போராட்டத்தை உடனடியாக முடிவு கொண்டு வரணும்.
அது வெறும் மஞ்சப்படி சம்பள உயர்வு என்பதற்காக மட்டும் பென்ஷன் என்பது பழைய பென்ஷன் வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையோட காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. காலி இடங்களை பூரா ரத்து செய்வதற்கு அமைத்திருக்கிற கமிஷனை வந்து நீங்க செயல்படுத்த கூடாது என்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. எனவே எதிர்காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான கோரிக்கையும் சேர்த்து அவங்க போராடுறாங்க என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அரசாங்கம் உடனடியா இதுல நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்று சொன்னால் சமூக மற்ற தொழிற்சங்க அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மற்ற பொது மக்கள் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக களமிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தி அதாவது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே பட்டியலின சாதி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு என்பதற்கு பாதிப்பு இல்லாமல் இதர சமூகத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் என்று நாங்கள் ஏற்கனவே நீண்ட காலமாக சொல்லியிருந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு பாதிப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்காது. நடைமுறையில் என்னன்னா ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீடையே அமுல்படுத்தலையே 27% வந்து இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் 22% இடஒதுக்கீடு இருந்தாலும் எல்லா துறையிலையும் பார்த்தால் 8% 10% தான் இடஒதுக்கீடு மூலம் வேலைகள் பூர்த்தி செய்யணும். இது இருக்கிறதெல்லாம் அமலாக்கிறீங்க. ஆகவே நாங்க என்ன அதுலாம் என்ன காலி இடங்களை பூர்த்தி பண்ணாதான் அந்த இடங்கள்ல இவங்களை ரெக்ரூட் பண்ண முடியும். காலி இடம் எடுக்கிற வேலையை கூட காலியா வச்சிருந்தா எப்படி அவங்களுக்கு அங்க வேலை கிடைக்கும்? எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு பாதிக்கக்கூடாது. அந்த ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த வீதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்படணும். அதுக்கு காலி இடங்களை பூர்த்தி செய்து இடஒதுக்கீடு கூட அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அதே சமயத்தில் என்ன சமூகத்தில் இருக்கிற கட்டு முன்னேறிய சாதிகள் பலர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சமமான இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகள் சுகாதாரத்துக்கு அது இப்போ பாராளுமன்றத்திலேயே அந்த பிரச்சனை வருது. பாராளுமன்றத்திலேயே இந்த பிரச்சனை பல இடங்கள்ல இந்த மாதிரி வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் போதுமான அளவுக்கு அப்பாயம் பண்ணல மொழிபெயர்ப்பு ஏகப்பட்ட பல கோரிக்கைகள் உள்ளா இருக்கிறார். மொழிபெயர்ப்பாளர் உதாரணமா வந்து அந்த இந்தியாவுக்கு வந்து இந்திக்கு வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிதி ஒதுக்கீடு பார்த்தா அதிகமா இருக்கு. அது வளர்ச்சிக்கு நிறைய காரியங்களை பண்றாங்க. ஆனா அதே நிலையில தேசிய அளவில் இருக்கிற இதை தமிழ் உள்ளிட்ட மொழிகளுக்கு வளர்ச்சிக்கு அவங்க நிதி கொடுக்கிறாங்க இல்லை. அதனால தமிழ் வந்து மேலும் வளர்வதற்கான தேவைப்படுகிறது. அது வார்த்தைகளை செறிவான வார்த்தைகளை கட்டி கொடுப்பது விஞ்ஞான ரீதியான வார்த்தைகளை உருவாக்குவது தேவைப்படுது. அதெல்லாம் செய்யறதில்லையே. இதுக்கெல்லாம் அரசாங்கம் நிதியை ஒதுக்குறதில்லை. இதுதான் இருக்கிற மொழி இந்த இந்தி திணிப்பு என்பது அப்படித்தான் நம்ம வந்து அவங்க நிறைவேற்றாங்க.